வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பத்துக்கு ஒரு குருமா குயிக்காக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா, இடியாப்பம், ஆப்பம், தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அதை கொஞ்சம் ப்ரௌனிஸாக வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுறேன். ரெண்டாக சீறி நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியும் இப்போ ஆட் பண்ணிடுறேன். தக்காளி இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக வெங்காயமும் தக்காளியும் குயிக்காக வதங்கிடும். இதை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் நம்ம ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம இதை ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் அரைக்க போகிறோம். இப்போ தேங்காய் நம்ம அரைச்சிடலாம். நல்லா கொதிச்சுருட்டு இப்போ நம்ம வந்து தேங்காய் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காயில் பார்த்திங்கன்னா தேங்காய், சோம்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த தேங்காவை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிட வேணாம். தேங்காய் நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். கொதிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் திரி திரியாக ஆயிரும், அதனால் கொதிக்க வைக்க வேணாம். இப்போ கொஞ்சம் பையனில் கொத்தமல்லி தழை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இப்போ நம்ம பையனில் கொஞ்சம் தால்சன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம தால்சன் பண்ணி அதில் கொட்டிடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பில இப்போ குருமா எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.